ஏம்பா ஸ்ரீ சார் லொகேஷன் ரெடியா சார் அதுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை அம்மா நொக்கா மக்க தேவிய ஸ்டூடியோவை எக்ரிமெண்ட் போட்டு விலைக்கே வாங்கிட்டாரு ஆமா நம்ம டைரக்டர் தம்பி என்ன பண்றாப்ல தம்பியை எழுப்பி ஏவிய ஸ்டூடியோக்குள்ள கூட்டு வா மொத்த ஷூட்டையும் ஏவிய ஸ்டூடியோக்குள்ளே வச்சு முடிச்சிருவோம் அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இதே இடத்துல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டி அதுக்கு உங்களை எம்டி ஆக்குற வரைக்கும் இந்த போராட்டம் ஓயாதுமா ஓயாது ஏய் நிறுத்துடி யார் விட்ட இடத்துல யார் ஓட்டல் கட்ட 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 யார் யா நீ யார் யா உன்ன உள்ள விட்டது ஓ ஏவிஎம் பேரை செந்தில்நாதன் இப்பத்தே இந்த இடத்துக்கு 2 கோடி ரூபாய்க்கு எக்ரிமெண்ட் போட்டுவாரு இந்த அருக்கு பாரு டாக்குமெண்ட் ஏவிஎம் ஸ்டுடியோன்ற செந்தில்நாதன் ஏவிஎம் ஸ்டுடியோ யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாதியா சினிமா இருக்கிற வரைக்கும் ஏவிஎம் இருக்கும் ஏவிஎம் இருக்கிற வரைக்கும் சினிமா இருக்கும் நீ ஏன் இடையில பூந்து என் கழுத்தை அறுக்கிற யோ எங்கயா போனீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் வாட்ச்மேன் வாங்கியா இங்க ஒரு நிமிஷம் ஏமாத்தான்னு சொல்றீல ஆள் எப்படி இருப்பா சொல் என்னடா ஆந்த மாதிரி முழிக்கிற ஒரு சின்ன குழு கூட ப்ளீஸ் குழுதானே குடுத்துறே சார் அவன் 6 அடி உயரம் 6 அடி எம்ஜிஆர் மாதிரி செக்க செவேர்னு கலர் எம்ஜிஆர் திருவள்ளுவர் மாதிரி தாடி வச்சிருப்பேன் திருவள்ளுவர் சார் நான் மீசையை சொல்லல சார் தாடிய சொன்னேன் எம்ஜிஆர் திருவள்ளுவர் 6 அடி இந்த ஒரு குழு போதும் அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸியா புடிச்சிருவான் இந்த புலிகேசி I will catch him. நான் சொன்ன அங்காடலத்தை வச்சு நீ பில்ல இடத்தே பிடிக்கணும் நீ புலிகேசி இல்ல வலிகேசி யார் இது அமைச்சர் வைகவலவன் என் வாழ்க்கையில கெஸ்ட் பிளேஸ் கொடுத்த ஒரு வில்லன் அவரை வீடு அந்தால் யார் தெரியுமா தெரியல ஹிந்தி பட வில்லனா இவர் முன்னாடி அவங்களாம் ஜூஜிபி மாதிரி நரேந்திர பிரதாப் சிங் இப்போ ஒரு பவர்ல இல்ல ரெண்டு பேரும் எதிர்த்து கட்சி ஒருத்தனை ஒருத்தன் திட்டிகிட்டே இருப்பானுங்க ஆனால் ஒரே ஊரில் ஒரே ஹோட்டல் இருக்காங்கன்னா இது சாதாரண விஷயம் இல்லையே ம் வா பார்ப்போம் ஜூலை 17 தாரீக் நரேந்திர சிங் கிட்ட எடுபடியா இருந்த பல்தேவ் யாதவ் எம்பி ஐ அச்சி மாதிரி ஆளுங்கட்சி கிட்ட சேர்ந்து மஞ்சிட்டாரு பல்தேவ் யாதவ் நரேந்திர சிங் அதுக்கப்புறம் மதிக்கிறதே இல்ல முடிவு பாத்திரம் வந்துருச்சு என்ன அந்த சீட்டை பிடி சீக்கிரம்
மினிஸ்டர் ரூம் ப்ளீஸ். ஹலோ, கோயம்புத்தூர்ல இருந்து சாத்தியா பேசுறேன். போலீஸ்ங்களா? என்ன வேணும்? மாமா இருக்காரா சார்? என்னையா? ஊர்ல இருந்து யாரோ போன் சார். இந்த ஊருக்கு போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. யாரு? அமைச்சர் வைகை வளவனுக்கு ஒரு ஏழை தமிழனின் மாலை வணக்கங்கள். யார் ராதி? நான் ஒரு சாதாரண ஆள் சார். உங்களை மாதிரியும் நரேந்திர சிங் மாதிரியும் பேர் சொன்ன தெரியுதுக்கு விஐபியா என்ன? சுருக்கமா சொல்றேன், நானும் ஒரு வியாபாரி தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்ன உங்க ஆச்சி கவுக்க எதிர்கட்சிக்காரிட்ட காசு வாங்கிருந்தீங்களா? அதை நான் படம் முடிச்சு வச்சிருக்கேன். சவுண்டோடு வெளில கொடுப்ப. பெரிய மனசுக்கு ஒரு குறைய வராது. என்ன சார் காமெடி பண்றீங்க? உன் காதுல ஒரு மைக்கு, நெஞ்சில ஒரு ஸ்பீக்கர். இப்ப பாரு, நாங்க பார்த்தது, நாங்க பேசுறது, பண்ணது எல்லாமே பணம் பிடிச்சிட்டான். இப்ப பணம் கேட்டு மிரட்டுறாயா? ஹலோ ரிசப்ஷன், சேடு சேடு Yes, come in. என்ன? என்ன அஞ்சு நிமிஷம் என்ன யோசிக்கிற? பணம் எங்க? நாடகம் ஆடுறீங்க, அவங்கிட்ட போய் சொல்லு என்னைக்கு இருந்தாலும் அவசாவ என் கையில தான். அடிக்கணும் என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. ஓட்டெடுப்புக்கு முன்னாடி அவனையும் அவன் எடுத்த படத்தையும் முன்னாடி கொண்டு வரணும், இல்ல என் மூஞ்சிலே முடிக்காத போஸ்ட் கொடுக்காம போய்கிட்டே இரு.